தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு இருக்காது என்று மாலை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு தொகுப்பிலிருந்து நான்கு புள்ளி இரண்டு லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் எழுபத்தைந்தாயிரம் டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகள் என மொத்தம் நான்கு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபது டோஸ் தடுப்பூசிகள் விமானம் மூலம் புனேயிலிருந்து சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இதனை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்று முதல் தொடர்ந்து தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் தேவையான தடுப்பூசிகளை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கு இதுவரை ஒரு கோடியே ஒரு லட்சம் தடுப்பூசிகள் வந்துள்ளதாகவும் அதில் தொன்னூறு லட்சத்து ஐம்பதாயிரம் நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் தடுப்பூசிகள் மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் தொற்று அதிகம் பாதித்துள்ள கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயது வரை உள்ளவர்களுக்கு இன்னும் இரண்டு நாட்களில் தடுப்பூசி செலுத்தப்படும் பணி தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார் இதற்கென தமிழக அரசு எண்பத்தைந்து கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் முன்பணம் செலுத்தியுள்ளதாகவும் ஏற்கனவே பதிமூன்று லட்சம் டோஸ் மருந்துகள் பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியுள்ள மருந்துகள் விரைவில் வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தற்போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் எனவே அது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா்